என்ன பத்தி பேசுன ரத்தம் கக்கி சாகணும். இப்ப ஓரதா நிக்கிறதா தெரியலையே. இந்த வீடியோ தான் இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. அமுதவாண பொறுத்தளவுல நேற்று ராத்திரி மணிகண்டன், மைனா, ஏடிகே, ராம் ராமசாமி, அசீம் எல்லாரையுமே கதற விட்டார் அப்படின்னே சொல்லலாம். அவரை பொறுத்தளவுல தூக்கத்திலேயே அசீமும் ராமும் வெளியே போயிடணும், ராபர்ட் மாஸ்டர் உள்ள இருக்கணும், சத்தியம் ஜெயிக்கணும், எனக்கு எதிராக பேசுறவங்க எல்லாருமே ரத்தங்கக்கி சாகணும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் கேட்டுதான் எல்லாருமே ரொம்பவே பதறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் புலம்புன உடனே நம்மளோட மைனாவை பொறுத்தளவுல பிக் பாஸ் சொல்றாங்க, பிக் பாஸ் இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான், பிக் பாஸ் ரத்தங்கக்கி சாகணும் சொல்றான், ஏதாவது பாட்டை கிட்ட போட்டு எழுப்பி விடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற அவருக்கே தெரியும் என்ன நடந்துச்சு. அப்ப நான் பிராங்க் பண்ணண்டா இப்படி இப்படி உங்களை பேசினேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலையில எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா மணிகண்டன் போய் கேக்குறாரு, நான் என்னெல்லாம் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. மணிகண்டனும் என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் பயந்து பயந்து தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி ஓகே நம்ம இப்படிலாம் பேசியிருக்கோம் அப்படிங்கறத எப்படியாவது மாத்தணும்னு முடிவு பண்ற நம்மளோட அமுதவண்ண பொறுத்தளவுல மறுபடியும் எல்லார்ட்டையுமே சொல்றாரு, நான் பிராங்க் தான் பண்ணேன், இப்படி இப்படி எல்லாம் பேசணும்ல அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடப்பாவி உனக்கு ஞாபகம் இருக்குதா, மணிகண்டன் கேட்டு தெரிஞ்சிட்டு வந்து நீ பேசிட்டு இருக்க, உன்னை பொறுத்தளவுல மனசுல பழி வாங்குற எண்ணம் எந்த அளவு இருக்கு அப்படிங்கறது நீ ராத்திரி புலம்புறத வச்சே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி, அது எப்படி உங்ககிட்ட சண்டை போடுறவன் எல்லாரும் ரத்தங்கக்கி சாகணுமா? மாமா மாமா மாமான்னு பின்னாடி சுத்தினானே அசீம், அசீம் வெளியே போகணும்னு நினைச்ச பத்தியா, நீ வேற லெவல்ரா. உண்மையாவே சொல்றேங்க, அமுதவாண்ண பொறுத்தளவுல தூக்கத்துல அவருக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது. ஏடிக்கே சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனநல மருத்துவரை தான் அவர் பார்வை பார்க்கணுமே தவிர, அவர் பிராங்க் தான் பண்ணாருன்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அமுதவாண்ண பொறுத்தளவுல அவர் மனசுல இருக்கிற வெஞ்சன்ஸ் தான் அப்படி வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம். தூக்கத்துல கூட அடுத்தவன பழி வாங்குறத மட்டும்தான் என்னமா வச்சிருக்கிறாரு அமுதவாணன். இதை நீங்க பிராங்க் எல்லாம் சொல்லாதீங்க. பிராங்க பொறுத்தளவுல ஒரு இடத்துல பிராங்க் பண்ணிட்டு எல்லாரும் ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அந்த நேரமே ஓபனா சொல்லிருவாங்க. ஆனா அமுதவாண்ண பொறுத்தளவுல டெய்லி தூக்கத்துல இதைதான் புலம்புறாரு, இப்படித்தான் புலங்குறாரு, அதாவது ரத்தம் கக்கணும், ரத்தம் ரத்தம் எனக்குள்ளவா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அப்படிங்கறத இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. குறிப்பா மைனா சொல்றாங்க, மணியண்ணன் சொல்றாரு, ஏடிக்கே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பிராங்க் பண்ற நேரங்கள்ல மட்டும் இந்த வார்த்தைகள் வரல, தினமும் தூங்கும் போதும் அவரோட நினைப்பு இதா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது பிராங்க் கிடையாது அப்படிங்கறத என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே என்கிட்ட சண்டை போடுறவன்லாம் ரத்தங்கக்கி சாகணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் ஒரு வார்த்தையே கிடையாதுங்க, அவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இப்படி கேவலமா நினைக்கிற அமுதவாணனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ராமும் அசீமும் போகணும், ராபர்ட் இருக்கணும். இதா சார், இதா சார் நம்ம பைய புத்திங்கிறது. சத்தியம் ஜெயிக்கும், என்ன பத்தி பேசுன ரத்தம் கக்கி சாகணும். இப்ப ஓரதா நிக்கிறதா தெரியலையே. பிக் பாஸ் ரத்தம் கக்கி சாகணும்.